ஏங்க நான் திடீர்னு செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் ஆச்சுன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்ப நீங்க இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டீங்களா? யாருக்கு தெரியும் பைத்தியம் என்ன வேணா பண்ணும். அது ஒண்ணும் இல்ல, அண்ணனுக்கு நாக்குல சனி அவ்வளவுதான். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணற மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இதுக்கு பண்ணி பண்ணே சொல்லிருக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும், ஜன்னல திறங்க. செய்யும் தொழிலே தெய்வம், வர்க் இஸ் வர்ஷிப். ஓகே போலாம். சந்தோஷ் யாரு? என் தம்பி மாறிடா. எதுக்கு கிஸ் எமோஜி அனுப்புறா? என்னடா சந்தேகப்படுறியா? ஏய் எனக்கு அனுப்புறாண்டி. உனக்கா? டேய் நீ மாதவி தோஸ்தா இல்ல தோஸ்தா நவடா? என்ன கிஸ் அடிதா இவ்வளவு தூரம் ஓடி போய் ஓடி வந்தியா? சுத்தி பாரு வானவில்லூர். நீ இந்த ரீல்ஸ பண்ணிட்டு போயிட்ட, இதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு அனுப்புறாங்கயா. மை நேம் இஸ் சந்தோஷ். உங்களாலதான், எல்லாம் உங்களாலதான். என்னாலதான்? எல்லாம் என்னாலதான். போதுமா? என்னங்கடா இது, செஞ்ச தப்ப கோபமா ஒத்துக்கிறீங்க? जंगली रवि पे आओ ना महाराज, 24/7 कस्टमर सपोर्ट के लिए हाजिर है आपकी खातिर। ऑनलाइन रवि की क्या रहने भैया தண்ணி கேன் போட வந்தேன். ஐயோ இவனுக்கு தொல்ல தாங்க முடியலடா. ஜங்கிலி ரவி பே ஆவோ ன மஹாராஜ், 24/7 கஸ்டமர் சப்போர்ட் கே லியே ஹாஜிர் ஹை ஆப்கி. பொறுப்புடன் விளையாடுங்கள். சிரிக்கிறான் பாரு. எமோஷனல் சர்க்கிள், ரமி சர்க்கிள். ஜங்கிலி ரவி பே ஆவோ ன மஹாராஜ், 24/7. ஒரு ஆம்பளைய அதுவும் அந்த இடத்த போய் வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறிய, அறிவில்ல? லைக் வை? வை மீன்ஸ் வை? என்ன எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அப்படியே மாத்தன வர்றான். மாறி மாறி பேசுறீங்க. மாறல, நான் நாரிடுவான். ஒரு செகண்ட் முன்னால வந்திருக்கணும், தலைவனை கண்ணாடியோட வச்சு நிறுத்திருப்பாங்க. கண்ணாடியோட வச்சு நிறுத்திருப்பாங்க. தெரிஞ்சா மாப்பிள்ளைய பிதிக்கிருவாங்க. இன்னைக்கு இருக்கா? இருக்கு. Hey, I'll come look at this. மகன்களை பெற்ற அப்பாக்கு தான் தெரியும் மருமகன் பாவம். நான் ஊருக்கு போய் ரொம்ப நாளாயி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? எங்க
யாருன்னா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன அடிப்பீங்களா? என்ன வார்த்தை சொல்லிட்டேன் நீ? காசுக்காக ஒன்று அடிப்ப நினச்சிட்டு இருக்கியா? உன் கண்ணில இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது எனக்கு. எறும்பு கடிச்சா கூட நான் தாங்கிக்க முடியாது. ஆமா, இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே அடிச்சிடணும். மாப்பிள்ள சொல்ற சார்தான்டா, நான் ஒரு டீ கடன் கிட்டா கூட தர மாட்டேன்டா. சும்மாவே அடிப்புன்றத இப்படி கூட சொல்லலாம் போல. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இழுகாதா பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். மக்களே, எல்லாருக்குமே சாரி. எதுக்குடா இப்போ சாரி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து நான் யானுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இன்பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து அக்காவை வந்து அது என்ன பாடி சேமிங் பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன தான் ஒய்ஃபாக இருந்தாலும் நான் அது மாதிரி பண்ணிடக்கூடாது. அது தப்பு, தப்பு தான். நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். தப்பு தான், மன்னிச்சிருங்க. நீங்களும் மன்னிச்சிருங்க. என் ஒய்ஃபுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. அதோடு சேர்த்து உருவாய வச்சுட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் ஒய்ஃபு கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. அவன் ஜாக்கெட்டு போட்டுட்டு வரும்போது தெரியும் ஏதோ ரொம்ப பண்ண போறான். மாமா, அவ இன்னும் திருந்தல மாமா. அட பேதியில போவான், அது உன் பொண்டாட்டியில. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டேதான் கக்கிறாரு. பொண்டாட்டிய வம்புழுக்கிற சுகம் இருக்கே, வீட்டுக்கு போனா உங்களுக்கு இருக்கே. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. 2:59 கண்டதுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்சேன்.